இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான காண கிடைக்காத ஒரு வீடியோ காட்சியை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாங்க. பௌர்ணமி தினத்தில் ஒளியில் மிளிரும் அண்ணாமலையாரை தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். சுமார் ஒரு மணி நேரத்தில் வைரலான ஒரு வீடியோ காட்சின்னு கூட சொல்லலாங்க. பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவான் தான் நம் நினைவுக்கு வருவார். அதே போல் ஒளியில் மின்னும் இந்த சிவபெருமானின் தீபாராதனை காட்சியும் இப்போது ரொம்பவே வைரலாகி இருக்குங்க. அப்படி பௌர்ணமி தினத்தில் எங்கு இந்த நிகழ்வு நடந்துச்சு, சிவபெருமானின் அருள் கிடைத்திட இந்த வீடியோ காட்சியை தரிசனமும் செய்யலாங்க. இந்த வீடியோ காட்சியையும் இது குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். அதனால வீவர்ஸ், வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிறையை தன் தலைமுடி மேல் சூடியிருப்பவர் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட சிவபெருமானை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் நிறைய இருக்கிறது. அதே போல் இந்த பங்குனி மாதத்தில் வந்திருக்கும் இந்த பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு தீபாராதனை காட்டும் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்திருக்குங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி கூடியிருந்தவர்களால் விண்ணை முட்டும் அளவிற்கு ஒளியும் எழுப்பப்பட்டிருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு எப்படி வானத்தில் ஒளி மிகுந்து சந்திர பகவான் கலக்கம் இல்லாமல் இருப்பாரோ, அதே போல் கருவறையில் விளக்குகளால் மின்னும் ஒரு சிவபெருமானதாக இந்த வீடியோ காட்சி மூலியமாக நம்மால் தரிசனமும் செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய துக்கங்களையும் கவலைகளையும் போக்கிடும் ஒரு அற்புதமான வீடியோ காட்சியாகவே இது மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வீடியோ காட்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒளியில் மின்னும் அற்புதமான சிவபெருமானை நம்ம வீட்டில் இருந்தபடியே தரிசனம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. கூட்டத்தில் போய் நின்னா கூட அபிஷேகங்கள்லாம் முடிந்து இப்படி தீபாராதனை காட்டுற காட்சியை கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்க முடியாது. ஏன்னா கூட்ட நெரிசலில் அனைவராலும் இப்படி ஒரு தரிசனத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்லலாங்க. ஆனால் இந்த வீடியோ காட்சியின் மூலம் பொறுமையாக சிவபெருமானை தரிசனமும் செய்ய முடிஞ்சிருக்கு. இப்படி விளக்கு ஒளியால் மின்னும் இந்த அற்புதமான காட்சி தான் பௌர்ணமியில் நடந்த மிகப்பெரிய ஒரு அதிசயம்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் இப்போது ரொம்பவே வைரலாகி இருக்கு. அப்படிப்பட்ட வீடியோ காட்சி அது வீட்டில் இருந்தபடியே தரிசனம் செஞ்ச உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பௌர்ணமியை பொறுத்தவரை பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகள் அதீத ஆதிக்கம் பெற்றிருக்கோம் அப்படின்றது ஒரு நியதியாகவே இருக்குங்க. அந்த நாளில் நம்ம செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் விரைவாக பலிதமாகும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையாகவே இருக்குது. அதனால தான் பௌர்ணமியில் கிரிவலம் வருவது, பௌர்ணமியில் பரிகாரங்களை மேற்கொள்வது, சந்திர தரிசனம் செய்வது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் தூண்டிவிடக்கூடும் அப்படின்றது நிதர்சனமான உண்மைதாங்க. சந்திர பகவான் நம் மனதிற்கு அதிபதியாகவே இருக்காரு. எனவே பௌர்ணமி நாட்களில் செய்யக்கூடிய இந்த சில விஷயங்கள் நமக்கு அதீத பலன்கள் கொடுக்கும்ன்றனால தான் பௌர்ணமி நாளுன்றது ரொம்ப சிறப்பானதாகவே பார்க்கப்படுகிறது. அன்று செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் 100% சிறப்பானதாகவும் பார்க்கப்படுகிறது. அப்படித்தான் அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். முழு நிலவு இருக்கும் நன்னாளான பௌர்ணமியில் நிறைய வகைகள் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட பௌர்ணமிகள் இருப்பதாகவும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒவ்வொரு பௌர்ணமி வழிபாடு ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும் அப்படின்றது சித்தர்கள் குறிப்பிட்டுள்ள ஒரு தகவலாகுங்க. வளர்பிறை தேய்பிறை பகலில் தொடங்கி இரவில் முடிவது, பாதி பகலில் நிலவு இருப்பது என்று விதவிதமான பௌர்ணமி நேரங்கள் இருக்குங்க. ஒரு மாதத்தில் 2 பௌர்ணமிகளும் நாம் கட்டாயம் இறை வழிபாடு மேற்கொண்டால் நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்குங்க. பௌர்ணமியில் கோவிலுக்கு செல்வது, மலை மேல் ஏறுவது, வளம் வருவது போன்ற விஷயங்களை நம்ம செய்யும்போது நம் உடலில் உள்ள மாற்றங்கள் நிறைய ஏற்படும். இதனால் மனதளவிலும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே கூட இறை வழிபாடு கூட மேற்கொள்ளலாங்க. எந்த கிழமையாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, பௌர்ணமி நன்னாளில் வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பௌர்ணமி நாளில் விரதமிருந்து சந்திர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். சந்திர பகவான் சன்னதிக்கு சென்று வெண்ணிற வஸ்திரம் சாற்றி வெண்ணிற மலர்கள் அணிவித்து பக்தர்களுக்கு பாயாசம், வெண்பொங்கல் போன்ற வெள்ளை நிற நிவேதனங்களை படைத்து தானம் கொடுப்பது உங்களுடைய மனோதிடத்தை அதிகரிக்க செய்யும்.
ஒருவருடைய உள்ளுணர்வை தூண்டி நேர்மறையாக சிந்திக்க செய்து எப்படிப்பட்ட சிக்கல்களையும் நீக்கும் வலிமை பெற்றதாகும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாளில் பழம்பெருமை வாய்ந்த ஸ்தல விருட்சங்களை வலம் வந்து பிரதட்சணம் செய்து வழிபடுவது இன்னும் கூடுதல் பலன்களை உங்களுக்கு கொடுக்கும்னு கூட சொல்லலாம். ஆலமரம், அரசமரம், வேம்பு, வில்வம், புன்னை, வன்னி ஆகிய விருட்சங்களை வலம் வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் அப்படியே பலிக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க. பௌர்ணமியில் வீட்டு வாசலில் நெய்விளக்கேற்றி மாவிளை தோரணம் கட்டி அலங்காரம் செய்வதும் சந்திர தரிசனம் செய்வதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களையும் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே தனி சிறப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது தமிழ் மாதங்களில் வரக்கூடிய 12 பௌர்ணமிக்குமே 12 சிறப்புகள் இருக்குங்க. சித்திரை மாத பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சிறப்பாகவே அழைக்கப்படுது. சித்திர மாதத்தில் பொதுவாகவே சித்திரை நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி வரும். சித்திரகுப்தனின் பிறந்த நாளாகவே இந்த பௌர்ணமி கொண்டாடப்படுதுங்க. இன்றைய தினம் விளக்கேற்றி வழிபாடு செய்ய நீடித்த ஆயுள் உங்களுக்கு கிடைக்கும். மரண பயம் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும். வைகாசி மாதத்தில் பௌர்ணமி பொதுவாகவே விசாக நட்சத்திரத்தில் தான் வரும். இன்றைய தினம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் பிறந்த தினமாகவும் புத்தர் பிறந்த தினமாகவும் கொண்டாடப்படுது. ஆணி பௌர்ணமி பொதுவாகவே மூல நட்சத்திரத்தில் வருதுங்க. ஆணி பௌர்ணமி அன்று இறைவனுக்கு மூக்கணிகள் படைக்கப்படுகிறது. இன்றைய தினத்தில் விளக்கேற்றி வழிபட வேண்டுதல்கள் நிறைவேறும். சுமங்கலி தன்மை நிலைத்திருக்கும்னு சொல்லலாம். ஆணி பௌர்ணமி அன்று கண்ணனை நினைத்து விரதம் இருக்க காதலும் கைகூடும். ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமியானது பொதுவாக உத்திராட நட்சத்திரத்தில் வருகிறதுங்க. ஆடி பௌர்ணமி அன்று திருமாலை வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். இன்றைய தினத்தில் விளக்கேற்றி வழிபட பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் கிடைக்கும். புண்ணியம் கிடைக்கலாங்க. ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமியானது பொதுவாகவே அவிட்ட நட்சத்திரத்தில் தான் வரும். ஆவணி பௌர்ணமி அன்று ஓணமும் ரக்ஷாபந்தனும் கொண்டாடப்படுது. இந்த தினத்தில் விளக்கேற்றி வழிபட கடன் தொல்லை தீரும், சகோதர வாழ்வு மேம்படும். புரட்டாசியில் பௌர்ணமி பொதுவாகவே உத்திரட்டாதியில் தாங்க வருகிறது. புரட்டாசி பௌர்ணமி அன்று உமா மகேஸ்வர வழிபாடு மேற்கொள்வது நல்லது. அன்றைய தினத்தில் அம்மை அப்பர் வழிபாடு செய்ய கடன் தொல்லை நீங்கும், காரிய தடங்கள் விலகலாம். புரட்டாசி பௌர்ணமி விளக்கேற்றி வழிபட சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். நல்ல திருமண பேச்சினையும் உங்களால் அனுபவிக்க முடியும். இதே போல தாங்க ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் வரும். இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க. இந்த தினத்தில் விளக்கு ஏற்றி வழிபட விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். வரங்கள் அப்படின்றது அதிகமாக கூட கிடைக்கலாங்க. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றியை அனுபவிக்க முடியும். அதே போல் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் வரும். அன்றைய தினம்தான் இறைவன் சோதி பிளம்பாய் காட்சி கொடுத்தார். ஆலயங்கள் வீடுகள் என எல்லா இடங்களிலும் தீபம் ஏற்றப்படும். இன்றைய தினத்தில் விளக்கேற்றி வெளிப்பட மனக்கவலைகள் நீங்கும், கண்ணோய் தீரும், எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல் மார்கழி மாதத்தில் வரும் பௌர்ணமி பொதுவாகவே திருவாதிரையில் தாங்க வரும். இன்றைய தினத்தில் சிவபெருமான் ஆனந்த நடனமாடி நடராஜராகவே காட்சி தராரு. அதனால் மார்கழி பௌர்ணமி அன்று நடராஜருக்கு சிறப்பு வழிபாடுகளும் மேற்கொள்ளப்படுகிறது. இன்றைய தினத்தில் விளக்கேற்றி வழிபட நம் குறைகள் அனைத்தும் நீங்கும், நோய்கள் குணமாகும், காரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனை தொடர்ந்து வருவது தான் தை மாதத்தில் வரும் பௌர்ணமி ஆகும். தை பௌர்ணமி அப்படின்றது பூசம் நட்சத்திரத்தில் வருங்க. இன்றைய தினத்தில் சிவன் மற்றும் முருகனுக்கு சிறப்பு வழிபாடுகள் அப்படின்னு எல்லா கோவில்களிலும் நடத்தப்படும். இன்றைய தினத்தில் வழிபாடு மேற்கொள்ள பிறவி பயன் நீந்து முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் தை பௌர்ணமியில் விளக்கேற்ற ஆயுள் விருத்தி கிடைக்கும். இதனைத் தொடர்ந்து மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியானது பொதுவாகவே மகத்தில் தான் வருகிறது. இன்றைய தினத்தில் நீர்நிலைகளில் நீராடுவது ரொம்பவே சிறப்பானது. கும்பமேளா, மாசி மகம் போன்ற விழாக்கள் மாசி பௌர்ணமியில் சிறப்பாகவே கொண்டாடப்படுது. இன்றைய தினத்தில் விளக்கேற்றி வழிபட உங்களுக்கு நற்கதி கிடைக்கும்னு சொல்லலாம். இறுதியாக வருவது தான் பங்குனி மாத பௌர்ணமி ஆகும். பங்குனியில் வரும் பௌர்ணமியானது உத்திர நட்சத்திரத்தில் தாங்க வருது. அன்றைய தினத்தில் தான் பார்வதி பரமேஸ்வரர், முருகன் தெய்வானை, ராமன் சீதை உள்ளிட்ட தெய்வங்களின் திருமணங்களும் நடந்துச்சா. எனவே பங்குனி பௌர்ணமி வழிபாடு நற்திருமண பேச்சினை அருளும் ஒரு வழிபாடாகும். இன்றைய தினத்தில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ள துன்பங்கள் துயரங்கள் நீங்கி நமக்கு நற்கதி கிடைக்குங்க. பொதுவாகவே பௌர்ணமியில் கிரிவலம் செய்வது ரொம்ப சிறப்பானதாகவும் புண்ணியதானதாகவும் சொல்லப்படுகிறது. மலையினை சுற்றி வருவதால் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்குமா. கூட்டமாக பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றும் போது ஆன்ம பலமும் தேக பலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானின் அருளை பெற்றிடவும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளவும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால தாங்க அண்ணாமலையாருக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தீபாராதனை காட்சியை பார்த்தோம். இது பௌர்ணமியில் காண கிடைக்காத ஒரு வீடியோ காட்சியாகவே மாறியிருக்கு.
கார்த்திகை பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம் வாழ்வினை வளமாக்கும் பௌர்ணமி வழிபாடு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமானது, இந்த பௌர்ணமியில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு புனிதமானதுன்றதை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிருப்போம். எனவே இந்த வீடியோ காட்சி குறித்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாகவே அமைஞ்சிருக்கும். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.